நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் மிக திட்டத்தெளிவாக ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். தான் பதவியில் இருக்கும் வரையில் விசாரணை, அதாவது வந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்திருந்த அந்த விசாரணை என்பதற்கு சர்வதேச நீதிபதிகளோ அல்லது விசாரணையாளர்களோ சட்டத்தரணிகளோ வரவழைக்கப்பட மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆனால் வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பேசும் பொழுதும் கொழும்பில் பத்திரிகையாளர் மகாநாட்டு பொழுதிலும் கூட இது அரசாங்கத்தினுடைய கருத்து அல்ல, இது முழுக்க முழுக்க ஜனாதிபதியினுடைய பிரதமருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ற அடிப்படையில் தான் அவர் பேசி வந்திருக்கின்றார். இப்பொழுது ஒரு விஷயம் வட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஜனாதிபதியினுடைய கருத்துக்கும் வெளிவிவகார அமைச்சருடைய கருத்துக்கும் நிறையவே முரண்பாடுகள் இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, வெளிவிவகார அமைச்சர் அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை கேட்காமல் தான் விரும்பியவாறு பேசுகிறார் என்று சொன்ன ஒரு விடயமும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விசாரணை கமிஷன் என்பது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய இந்த விசாரணை கமிஷன் என்பது நாங்கள் ஏற்கனவே பல தடவை கூறியிருக்கிறோம். இதை காலம் கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது, காலத்தை வீண் விரயம் செய்கின்றார்கள். சர்வதேச சமூகத்திற்கு நாங்கள் இந்த விசாரணைக்கு அக்கறையாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் கூட, ஆனால் உண்மையாகவே வந்து அந்த விசாரணை என்ற விடயத்தில் அவர்கள் அக்கறையாக இல்லை. மாறாக அதை இழுத்தடித்து அதனை நிகழ்ச்சி நிரலிலிருந்து அகற்றுவதுதான் இவர்களது திட்டமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஐநா சபைக்கு ஒரு விஷயத்தை கூறுகின்றவர்கள் இங்கு வருகின்ற பொழுது வேறு விதமாகத்தான் இங்குள்ள நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நான் நம்புகின்றேன், தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புலம்பெயர் சமூகத்தில் வாழக்கூடிய புலம்பெயர் அமைப்புகளும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திற்கும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னின்றுழைத்த சகல நாடுகளுக்கும் எவ்வளவு தூரம் ஐநா மனித உரிமைகள் ஆணையகமும் தமிழ் மக்களும் சர்வதேச சமூகமும் இந்த அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. முக்கியமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், ஒரு சர்வதேச விசாரணையை கோரி நின்றவர்கள், இறுதியாக ஒரு உள்ளக விசாரணை என்று சொன்னாலும் சர்வதேச நீதிபதிகளும் இதில் உள்ளடங்குகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறிய சம்பந்தன் தலைமையிலான தமிழரசுக் கட்சியினர் கூட நிச்சயமாக இப்பொழுது அவர்களுக்கு ஒரு கடமை வந்திருக்கின்றது. முக்கிய இந்த விடயம் தொடர்பாக மிக தெளிவான ஒரு விடயத்தை ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் அவர்கள் கூற வேண்டும். இனிமேலும் இவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து இந்த விசாரணை என்பது ஒழுங்குமுறையாக நடைபெறும் என்றொரு கற்பனையில் இருப்பது வந்து அபத்தமானது என்று சொன்னால் ஜனாதிபதி திட்ட தெளிவாக மிக தெளிவாக அவர் கூறியிருக்கின்றார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் பதவியில் இருக்கும் வரை இவ்வாறான ஒரு சர்வதேச நீதிபதிகளையோ விசாரணையாளர்களையோ நான் அங்கீகரிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த நிலையில் இதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதாக இருந்தால் நிச்சயமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிகளும் புலம்பெயர் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய கபடத்தனமான செயற்பாடுகளையும் ஐநா சபைக்கு அவர்கள் மிக பிழையான முறையில் ஐநா சபைக்கு வாக்குறுதி அளித்தது மாத்திரமல்ல, இப்பொழுது அவர்கள் அதனை மீறி நடைபெறுவதையும் நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். அதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அதனூடாகத்தான் நாங்கள் இந்த ஐநா விசாரணை என்பதை ஒரு சரியான தளத்திற்கு இட்டுச் செல்ல முடியும் என்று நம்புகின்றேன்.